ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்னைக்கு பண்ண போகிற ரெசிபி என்னன்னா எக் பிரியாணி. டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்ன்ட்டு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, நறுக்கிய பச்சை மிளகாய், கீறி வச்ச பச்சை மிளகாய் ஒன்று, கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், மூணு எக், ஆயில் தேவையான அளவு, பிரியாணி அரிசி ஒரு கப். ஒரு பவுலில் மூணு எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நறுக்கிய பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட் போட்டு பீட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் பணியாரக்கல் வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. பீட் பண்ண எக்கை வந்து அதில் பணியார மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். எக்கை பணியாரத்தில் ஊற்றினோடனே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா குக் ஆனோடனே அப்புறம் திருப்பி விடுங்க. எக்கை திருப்பி போட்டுட்டேன், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ண பணியாரத்தை ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனோடனே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வேகட்டும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும் அது, ஏன்னா வந்து ரா ஸ்மெல் வரும், ரொம்ப பச்சை வாசனை வரும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 கப் அரிசிக்கு வந்து நான் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்துருக்கேன். இப்போ பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கிக்கோங்க இதையும். நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். எந்த கப்பில் வந்து நீங்கள் அரிசி மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் வந்து 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் அரிசினா 1.5 கப் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து ஊற வச்ச பிரியாணி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ண பணியாரத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதை அப்படியே அந்த குக்கரில் போட்டுடுங்க. சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிடுங்க. தண்ணி எல்லாம் ட்ரை ஆனோடனே குக்கர் மூடி போட்டு 1 விசில் வச்சுருங்க. பிரியாணி நல்லா குக் ஆகிடுச்சு. அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.